எஸ்டிபிஐ கட்சியின் பாளையங்கோட்டை தேர்தல் பணிக்குழு ஆலோசனைக் கூட்டம். எஸ்டிபிஐ கட்சியின் பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதி ஆலோசனைக் கூட்டம் மேலப்பாளையத்தில் பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதி தேர்தல் பணிக்குழு தலைவர் எஸ்எஸ்ஏ கனி தலைமையில் நடைபெற்றது. இதில் கட்சியின் சார்பாக பாளை தொகுதியில் நடைபெற்று வரும் தேர்தல் பணிகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. தொடர்ந்து 60% அளவிற்கு குறைவான வாக்குகள் சதவீதம் பதிவாகும் பாளை சட்டமன்ற தொகுதி கட்சியின் சார்பாக பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி 100% அளவுக்கு வாக்கு சதவீதத்தை அதிகரிக்க செய்வது என தீர்மானிக்கப்பட்டது. கட்சியின் தலைமை ஏற்கும் முடிவுக்கு ஏற்ப கட்சியின் செயல்பாடுகளை வீடு வீடாக எடுத்துச் சென்று திண்ணை பிரச்சாரம் மூலம் கட்சிக்கான ஆதரவை அதிகப்படுத்துவது என தீர்மானிக்கப்பட்டது. பாளை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில் நியமிக்கப்பட்டுள்ள பூத் முகவர்களுக்கு 2ம் கட்ட பயிற்சி முகாம் நடத்துவது என தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் பாளை சட்டமன்ற தேர்தல் பணிக்குழு உறுப்பினர்கள் சாகுல் ஹமீத் உஸ்மானி, ஹயாத் முகமது, பர்கிட் அலாவுதீன், மினத்துல்லா, சலீம்தீன், ஓஎம்எஸ் மீரான் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் நிறைவாக தேர்தல் பணிக்குழு செயலாளர் புகாரி சேட் நன்றி கூறினார். பாளையும் நமதே என்ற வெற்றி முழக்கத்தோடு பாளை சட்டமன்ற தொகுதிக்கான தேர்தல் பணிக்குழுடைய கூட்டம் எஸ்டிபிஐ கட்சியினுடைய மாவட்ட அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் எதிர்வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை நாம் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்ற கேள்வியோடு வினாவோடு பல்வேறு விவாதங்களை முன்வைத்து பல்வேறு தீர்மானங்களை இங்கே நிறைவேற்றினோம். அதிலே அடிப்படையாக பூத் முகவர்களுடைய மீளாய்வு கூட்டமும் பூத் முகவர்கள் எஸ்டிபிஐ கட்சிக்கு வாக்கு சேகரிப்பை எப்படி செயல்படுத்த வேண்டும் என்ற திட்டங்களும் தீர்மானங்களும் அவர்களுக்கு வகுப்பாக எடுக்கப்பட்டது. அதேபோன்று இங்கே தீர்மானிக்கப்பட்டிருக்கக்கூடிய பாடை சட்டமன்ற தொகுதியினுடைய தேர்தல் பணிக்குழு பாடை தொகுதிக்கு உட்பட்ட எல்லா பகுதிகளிலும் ஜனநாயகத்துக்கு, அதாவது வாக்களிப்பது என்பது ஒவ்வொரு மனிதனுடைய உரிமை, அவைகளை நாம் மறந்து கூட இருந்துவிடக்கூடாது என்ற அந்த தெளிவை மக்களுக்கு ஏற்படுத்த வேண்டும். இதுகால் வரையிலும் இன்றைக்கு பாடை சட்டமன்ற தொகுதியில் 60% ஓட்டுகள் தான் இன்றைக்கு பதிவாகி கொண்டிருக்கிறது. எனவே இந்த முறை அவைகளை முறியடிக்கும் விதமாக நாம் 100% வாக்குப்பதிவை மக்களிடத்தில் எடுத்து சொல்லி அதற்கான முக்கியத்துவத்தை மக்களுக்கு விளக்கி 40% பதிவாகாமல் இருக்கக்கூடிய அந்த வாக்குகளை பதிவு செய்வதற்கான வேலைகளை பிரச்சாரத்தின் மூலம் கொண்டு செல்ல வேண்டும் என்ற தீர்மானமும் இந்த சட்டமன்ற தொகுதியினுடைய ஆலோசனை தேர்தல் பணிக்குழு கூட்டத்தில் நடைபெற்றது. அதேபோன்று இன்றைக்கு நாங்கள் 3வது முறையாக எஸ்டிபிஐ கட்சி 2009 துவக்கப்பட்டு 2011 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொண்டோம். அதனை தொடர்ந்து நடைபெற்ற எல்லா தேர்தல்களையும் நாங்கள் இங்கே தனித்து களம் கண்டு எதிர்கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் எதிர்வரக்கூடிய 2021 சட்டமன்ற தேர்தலுக்கான ஆயத்த பணிகளில் இங்கே நாங்கள் ஆர்வமாக இருந்து கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய தலைமை எங்களுக்கு எது அறிவுறுத்துகின்றதோ அந்த அடிப்படையில் நாங்கள் களமாடி கொண்டிருக்கின்றோம், இன்னும் களமாடுவதற்கு தயாராகி கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த முறை தேர்தலில் எஸ்டிபிஐ கட்சி வெற்றியை கிட்ட வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு பாளையும் நமதே நாளையும் நமதே என்ற அந்த லட்சிய பயணத்தோடு இங்கே நாங்கள் பயணித்து கொண்டிருக்கின்றோம். இந்த முறை நாங்கள் எப்படியாவது வெற்றி கனியை பறித்து தீர்வோம் என்ற அந்த இலக்கோடு எங்களுடைய தொண்டர்கள், எங்களுடைய செயல் வீரர்கள், எங்களுடைய நிர்வாக பெருமக்கள் அனைவரும் கலந்து இங்கே களப்பணியாற்றி கொண்டிருக்கின்றோம். எனவே எங்களுக்கான வெற்றி பிரகாசமாக இருக்கிறது. அதற்கான வியூகங்களை இன்றைக்கு நாங்கள் அமைத்து கொண்டிருக்கின்றோம். அதன் ஒரு பகுதியாக தென்னை பிரச்சாரம் என்ற ஒரு பிரச்சாரத்தை நாங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கின்றோம்.
ஒவ்வொரு வீட்டினுடைய தென்னைகளிலும் இருந்து இந்த தேசத்திற்கு எஸ்டிபிஐ கட்சிக்கு ஏன் ஓட்டு போட வேண்டும், இந்த தேசத்தினுடைய நலனுக்காக என்ற ஒரு பார்வையை நாங்கள் கொடுப்பதற்கு இன்றைக்கு நாங்கள் தயாராகி கொண்டிருக்கின்றோம். எஸ்டிபிஐ கட்சி எல்லா களங்களிலும் எல்லா நேரங்களிலும் இங்கே இந்த மக்களுக்காக பணியாற்றி இருக்கிறது. மக்கள் எப்பொழுதெல்லாம் அல்லல் படுகின்றாரோ அப்பொழுதெல்லாம் அவர்களுடைய விடியலாக அவர்களுக்கு அவருடைய தேவையை பூர்த்தி செய்யும் தொண்டனாக எஸ்டிபிஐ கட்சியினுடைய ஒவ்வொரு தொண்டனும் இங்கே இருந்திருக்கிறான் என்பதை நாங்கள் நினைவுபடுத்திக் கொள்கின்றோம். எனவே கொரோனா காலகட்டத்தில் மக்களை அண்டாத ஒரு சூழலில் எஸ்டிபிஐ கட்சியினுடைய செயல் வீரர்கள் ஒவ்வொரு மனிதனுக்கான தேவையையும் மறித்து போன அந்த பிணங்களை அடக்கம் செய்வதிலேயும் முன்னணி நின்று களப்பணியாற்றிருக்கின்ற அந்த செயல்பாடுகளை எல்லாம் மக்களுக்கு எடுத்து செல்வதற்கு இங்கே நாங்கள் தயாராக இருக்கின்றோம். எனவே எங்களுக்கு 2021 ஆண்டினுடைய சட்டமன்ற தேர்தல் வெற்றிக்கான பிரகாசம் எங்களுக்கு தெரிகிறது. அந்த நம்பிக்கையோடு இங்கே சட்டமன்ற தேர்தல் பணிக்குழுவை நடத்தி கொண்டிருக்கின்றோம். அதாவது எதனையும் ஏற்றுக்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். கூட்டணிக்கான பேச்சுவார்த்தைகள் நடப்பதா நடக்கிறதா இல்லையா என்பதே தலைமைக்கு தெரியும். தலைமை எங்களுக்கு எல்லா சூழலிலும் எங்களுக்கு அவ்வப்போது தேவையான அறிவுறுத்தல்களை கொடுத்து கொண்டிருக்கிறது. அதனால தான் இங்கே ஜாபிதாக்களை நீங்கள் பார்க்கின்றீர்கள். நாங்கள் எங்களுக்கான வாக்கு சேகரிப்பில் அது கூட்டணியாக இருந்தாலும் தனித்து நின்றானோ எங்களுடைய வாக்குகளை ஒருமுகப்படுத்துவதில் இங்கே நாங்கள் களப்பணியாற்றிக் கொண்டிருக்கின்றோம். எனவே எங்களுடைய தலைமை எதனை அறிவித்தாலும் அதனை நோக்கி நாங்கள் பயணிப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கின்றோம், பயணத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஏன்னா நாங்கள் கடந்த கட்சி துவங்கிய காலத்திலிருந்து இங்கே எம்எல்ஏ சிட்டிங் எம்எல்ஏ செய்யாத பல பணிகளை இங்கே நாங்கள் செய்கிறோம். இந்த மக்களுக்கான தேவைகளை பல்வேறு கட்டங்களிலே ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்டு இன்று இங்கே களமாடி கொண்டிருக்கின்றோம். எங்களுக்கு உரிமை இருக்கிறது, அந்த அடிப்படையில் நாங்கள் இந்த தொகுதியை நாங்கள் முன்வைப்போம், கேட்போம். அது ஒரு கால் கூட்டணி அமைந்தால் அவர்கள் தருவதை பொறுத்து இருக்கிறோம்.